தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி மேலே பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு சிங்காரவேலன். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர் சங்கத்தில் பிளவு ஏற்பட்டு மூணு சங்கங்களாக பிரிஞ்சிருக்கு. தேனாண்டாள் முரளி தலைமையில் தயாரிப்பாளர் சங்கமும், பாரதி ராஜா தலைமையில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும், உஷா ராஜேந்தர் தலைமையில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் செயல்பட்டு வருது. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றியடைஞ்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்க முரளி திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். முரளியுடைய தந்தை ராமநாராயணன் திமுக எம்எல்ஏவாக பதவி வகிச்சிருக்காரு. இப்போ திமுகவோட ஆட்சின்றதால தேனாண்டாள் முரளி சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாருன்னு சிங்காரவேலன் குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பாக சிங்காரவேலன் வெளியிட்டிருக்க ஆடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காரு தலைவர் முரளி. பலரும் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. திமுக ஆட்சி எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பெருமையோடு சொல்கிறேன். இந்த ஆட்சி பல வருஷம் தொடரணுங்கிறது தான் தொண்டர்களுடைய ஆசை. அதுக்கு தலைவர் முரளி குந்தகம் விளைவிக்கிறாரு. முரளி தலைவரை சந்திக்கிறது ஈஸி தான். தமிழ் திரையுலகமே நான் தாங்கிற மாதிரி செயல்பட்டுருக்காரு முரளி. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கலை, நான் தான் அவங்கள சரி கட்டி வச்சுருக்கேன், அதனால் நான் சொன்னால் நீங்கள் பதவியில் நீடிக்கலான்னு பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதன் மூலம் நான் சொல்கிற படங்களுக்கு நீங்கள் தடை போடணும்னு நிர்பந்தம் பண்ணியிருக்காரு. என்ன அநியாயங்க இது? தன்னை எதிர்க்கிறவங்களை நோகடிப்பது எந்த வகையில் நியாயம்? வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிம்பு கௌதம் மேனன் படத்தோட படப்பிடிப்பு தொடங்க இருக்கு. பெப்சியை கூப்பிட்டு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு முரளி. இதை ஐசரி கணேஷுக்கு ஃபோன் பண்ணி தலைவர் சொல்லிட்டாரு, நாங்கள் வர முடியாதுன்னு பெப்சியில் இருந்து சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தலைவர் ஸ்டாலின் பெயரை தவறாக பயன்படுத்துகிறாரு. சிம்பு படத்தோட படப்பிடிப்பை எப்படி அவர் நிறுத்தலாம்? கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணால் முதல்வரை பார்க்க சொல்கிறேன்னு சொல்லி மறைமுகமாக மிரட்டுறாரு. இதை எல்லாத்தையும் தலைவர் ஸ்டாலின் கவனத்துக்கும் கொண்டுட்டு போவோம். பெப்சி மிரட்டுறது, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை மிரட்டுறது, எல்லாத்தையுமே முரளி நிறுத்தணும். சிம்பு பணத்தை கொடுப்பார். திருப்பூர் சுப்பிரமணியம், மன்னார், அருள்பதி உள்ளிட்டோர் முன்னிலையில் பேசுவோம். மைக்கேல் ராயப்பனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் ஆணித்தனமாக வாங்கி கொடுப்போம். நீங்களே கடன்காரருங்கும்போது உங்கள் முன்னால் ஏன் பேசணும் அப்படின்னு சிங்காரவேலன் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆடியோ பதிவில் ஒரு கட்டத்துக்கு மேலே தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளியை ஒருமையில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு சிங்காரவேலன். இந்த பதிவு தமிழ் திரையுலகினர் மத்தியிலையும் மிகப்பெரிய வைரலாக வருது, மேலும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது.